రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబరి యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్తు దేవి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా ఇవ తయస్తనయా విభూతి సర్వం ఇదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులగతే వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీజలం ప్రణమామిమూర్ధ్నా భూతం సరస్తమహదాశ్రయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంద్రియేణ పరకాళ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వదనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెండ్రుం చెంకురుహూరెండ్రుం అరువిణయ వన్పురుణలెండ్రుం అరుమరైகள் அந்தாதி செய்தார் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரென்றேன் ஜனத்தாலும் ஏதும் குறுகிறேன் இன்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரால் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரால உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி முதலங்கர்வன் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் முன்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசம் இக்கவிரை நிறையும் நெய்யா உயிர்நிலையும் தப்த நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் ீமீருக்கேஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசாஜையூரியுத்தாரக்கமாகுவன்மாந்தலமுனிர்மலாம்ீமாவேங்கடநாச்சாரியகவிதாச்சரீ வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தம் சதா ஹிருதி పితామహస్యాపి పితామహస్య సుతంవరేణ్యం సఠగోపసూక్తే సహస్ర సత్సంఖ్యక భాష్యకారం తథారి నామానమహం ప్రపద్యే ఇంద్రవారుం ఇరుందవారుం కిడందవారుం నినైపరియనా ఒండ్రలా ఉరువాయ్ అరువాయ నిన్మాయంగల్ నిండ్రు నిండ్రు నిన్నేహిండ్రేన్ உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியேற்று ஒன்று நன்குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே. எம்பெருமானுடைய ஆச்சரியமான திவ்ய லீலா வைபவங்களை எல்லாம் ஆழ்வார் அனுசந்தித்துக் கொண்டு அதையும் முழுவதுமாக அனுசந்திக்க முடியாத ஒரு நிலையிலே பாசுரமாக பாடுகிறார். ஏன் அனுசந்திக்க முடியலை என்றால், அந்த வைபவங்களை நினைக்கும் போது மனசு உருகி நிற்கிறபடியினாலேயே, குரல் தழுதழுத்து நிற்கிறபடியினாலேயே மேலே அனுசந்திக்க முடியாத நிலைமை வந்துவிடுகிறது. இந்த பாட்டிலே ஆழ்வார் சொல்லும் போது, நான் வந்து உன்னுடைய குணங்களிலே ஈடுபட்டு சிசிலனாக உன்னை அனுசந்திக்க முடியாமல் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட பாபத்தை பண்ணியிருக்கிறேனே, இதையெல்லாம் நீ மாற்றி உன்னை அனுசந்திக்கும்படியாக நீயே எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே என்னுடைய கைசரியம் போய் நான் தரிப்பது ஒரு நல் இரவு சொல்ல வேண்டும், அப்படின்னு நான் தரித்திருந்து உன்னை அனுபவிக்கணும், அதற்கான ஒரு உபாயத்தை நீயே சொல்ல வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திப்பதாக இந்த பாட்டு இருக்கு. நின்றவாறும் இருந்தவாறும் அப்படின்னு எம்பெருமானே, நீ நின்ற பிரகாரங்களும் இருந்த பிரகாரங்களும் கிடந்த பிரகாரங்களும் மூன்று திருக்கோணத்திலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களிலே, அர்த்தாவதாரத்திலே இருக்கட்டும் விபவாவதாரத்திலும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நீ பலவிதமாக சேவை சாதிக்கிறாய்.
அந்த பிரகாரத்தை எல்லாம் நான் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நினைப்பறி என நினைக்க முடியாத அளவிலே அவையெல்லாம் மிக விசேஷமாக இருப்பதை எல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன் நினைக்க முடியவில்லை என்றால், நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கைசல்யம் வருகிறபடியால் நினைக்க முடியாமல் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உருவம் இரண்டு உருவம் இல்லாமல் பல பல உருவங்கள், மிக மிக சூக்ஷ்மமான சேவைகள், உன்னுடைய மாயங்கள், இதையெல்லாம் நான் நின்று நின்று நினைகின்றேன். மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினைத்து பார்க்கின்றேன். உன்னை எங்கனும் நினைகிப்பன், ஆனால் தொடர்ந்து உன்னை எப்படி நான் நினைக்க முடியும்? உலகமுண்ட உன் சுடரே, லோகத்தையெல்லாம் உன் திருவயிற்றிலே வைத்து காப்பாற்றினார் பெரிய ஜோதிஷை உடையவனே, பாவியான எனக்கு, அதாவது உன்னுடைய குண அனுபவத்தை கூட பண்ண முடியாதபடி கைசல்யத்துடன் நின்று போகிற பாவியார எனக்கு ஒன்று நன்கு உரையாய், ஒரு உபாயத்தை நீயே சொல்லி அருள வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். இந்த ஒவ்வொரு பாசுரத்திலுமே அழகாக ஒவ்வொரு விற்பாந்தம், ஒன்று அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டோ மூன்றோ விற்பாந்தங்கள், முதல் பாசுரத்திலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று சாதித்தார். இரண்டாவது பாசுரத்திலே வதுவை வார்த்தையில் ஏழு பயந்ததும் மாய மாயுவினை வாய் பிணந்ததும் என்பதாக சாதித்தார். போன பாசுரத்திலே, இதற்கு முன் பாசுரத்திலே நாம் பார்க்கும்போது கூட அந்த கோவர்தனகிரியை தாங்கி நின்ற பெருமானுடைய வைபவம், அது மட்டுமல்லாமல் அந்த கிரி ரூபத்திலே இருந்து எல்லா அன்னத்தையும் தான் அமுது செய்த வைபவத்தையும் சொன்னார். இந்த பாசுரத்திலே அப்படி குறிப்பிட்ட வைபவத்தை பெயரை சொல்லி சொல்லாமல் பொதுவாக அழகா சாதிக்கிறார். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனார் என்பதாக, நீ நின்ற பிரகாரம், ஆறுனா பிரகாரம், பிரகாரம்னா முறை நடத்தம், நீ நின்று சேவை சாதித்த முறை, வீட்டிருந்த கோலத்திலே சேவை சாதித்த முறை, கிடந்த கோலத்திலே சேவை சாதித்த முறை, இதெல்லாம் நினைப்பறியன என்பதாக அர்த்தம். இதை சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் பல இடங்களிலே நின்ற திருக்கோலத்திலும் கிடந்த திருக்கோலத்திலும் வீட்டிலிருந்த திருக்கோலத்திலும் சேவை சாதிக்கிறார், அதை ஆழ்வார் சொல்லுகிறார்னு சொல்லலாம். ஏன்னா நின்றதந்தை ஊரகத்து, இருந்ததந்தை பாடகத்து, அன்று வெக்கரை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிறார். மாதிரியாக நின்ற இடம், இருந்த இடம், கிடந்த இடம், இப்படி மூன்று திவ்ய தேசங்களில் இருக்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு முதலாழ்வார் சொல்லும்போது, பகவானே ஒரே இடத்துலயே இந்த மாதிரி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், பிரிக்கம் அவதார்கள் நடந்தான் அப்படின்னு இப்படி எல்லாம் பலவிதமாக ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அர்த்தம் சொல்லலாம், ஆனால் இது அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு வைபவம். ஆழ்வார் அங்க சொல்லும் போது, நின்ற தந்தை ஊருகத்து, இருந்த தந்தை பாடகத்து, அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் பழைய காலத்து கதை அப்படின்னுட்டார். அப்ப இப்ப கதை என்னன்னு கேட்டா, அன்று நான் பிறந்தினேன், பிறந்தவன் மறந்தினேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுடே அப்படின்னு அங்கங்க போய் பெருமாள் சேவிச்சோடனே அந்த பெருமாளை மனசுக்குள்ள போட்டு விட்டாரு இல்லையா, போட்டு முடியாது. பெருமாள் இப்ப எங்க நின்ற திருக்கோலத்தில் இருக்காருன்னா மனசுக்குள்ளதான் இருக்கார், எங்கே கிடந்த திருக்கோலத்தில் இருக்காருன்னா மனசுக்குள்ளதான் இருக்கார் அப்படின்னு முன்னாடி அந்த ஊர்ல இருக்காருன்னு சொன்னீரே அப்படின்னா, அன்று நான் பிறந்திறேன் அப்படின்னு விட்டார். இப்ப நான் பிறந்திருக்கேன், அதாவது ஞானம் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏதோ கோயிலுக்கு போனோம், பெருமாள் சேர்ந்து பெருமாள் இங்க இருக்காருன்னு திரும்பி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒண்ணு சுவாரஸ்யம் இல்லை. அந்த பெருமாள் நம்ம மனசுக்குள்ள வராரா, கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம மனசுக்குள்ள வராரா, எப்படி இருந்தா மனசுக்குள்ள வருவார் அப்படின்னா, பல தேசியின் பகவத் தியான சோபாரத்தை சாதிக்கிறார். நம்ம மனசுங்கிறது ஒரு தெளிந்த நீரோடை போல, தெளிந்த குளம் போல இருக்கணுமா, குளம் போல அப்படி சொச்சமாக இருந்ததுன்னா அப்ப அந்த குளத்தின் கரையில என்ன இருக்கோ அது அப்படியே குளத்துக்குள்ள பிரதிபலனம் விடும். அந்த மாதிரியாக அந்த சொச்ச மனசோட பெருமாள் கிட்ட போயிட்டோம்னா அந்த மூலஸ்தானத்தில் இருக்க பெருமாள் அப்படியே அந்த மனசுக்குள்ள வந்துடுவாராம். போச்சே, குழம்பின மனசோட கலங்கின மனசோட தான் நம்ம போறோம், அப்படி போனா அப்போ மேலே இருக்கிறது பிரதிபிம்பம் தெரியாது, ஒரே கலக்கம் தான் இருக்கும். அந்த மாதிரி போனாக சரியாக தெரியாது. என்னுடைய தீர்க்கிகா யாம் அப்படிங்கிற என்னுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு தீர்க்கிகா, ஒரு குணம், பிரதிபலத்தினே பாவனா தீர்கிகாயாம் அப்படிங்கிற என்னுடைய பாவனா அப்படிங்கிற ஒரு தீர்கிகையில ஒரு குளத்துல பிரதிபலத்தி, இது அப்படியே உன்னுடைய ரூபம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஆ சீனிவாச சுவாமி சாதித்தார். ஆழ்வார் சாதித்த விஷயம்தான் அது.
அந்த மாதிரி அர்த்தாவதாரத்தை தான் ஆழ்வார் இங்க சொல்றார் அப்படிங்கிறதாக சுலபமாக அனுசந்தானம் பண்ணலாம். ஆனால் இப்ப விபவாவதாரத்தை சொல்லிட்டு வர, முதல்ல பிறந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சு விபவாவதாரத்தை சொல்லிட்டு வர, அப்படின்னால வியாக்கியானங்கள்ல விபவாவதாரத்துக்கு தான் இங்க பிராதாரியம் சொல்லியிருக்கா. ஸ்ரீ ராமாவதாரத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் எந்திரமான் நின்ற திருக்கோரமும் இருந்த திருக்கோரமும் வீட்டிலிருந்து திருக்கோ அதாவது கிடந்த திருக்கோரத்திலும் சேவை சாதிக்கிறான், அதையெல்லாம் எடுத்து வியாக்கியானத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இப்பிள்ளான் சாதிக்கும் போது ராமகிருஷ்ணாவதாரம் அவதாரங்களில் நின்றருளுகை தொடக்கமாய் உண்டான சேஷ்டிதங்களையும் மற்றும் நினைக்க வரியதாய் அநேக பிரகாரமாய் எனக்கு தோற்றாதிருக்கிற உன்னுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்களையும் நினைக்கும்படி நின்று நின்று ஆராயான் என்றேன் அப்படின்னு அழகா சொல்ற எத்தனை நின்று நின்று இருக்கு. அது போல இவர் வேற ஆராயா நின்றேன் ஆராய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நின்ற வாரம் இருந்த வாரம் ராமகிருஷ்ண அவதாரங்களே இந்த மூணு இந்தருடைய தொடக்கமாக அப்படிங்கிற ராமாவதாரத்துல பெருமாள் இந்த மூன்று திருக்கோலத்துல மூணு பேருக்கு விசேஷமாக சேவை சாதித்தான். நின்ற திருக்கோலத்திலே சேவை யாருக்கு சாதித்தான் அப்படின்னா வாலியினுடைய மனைவியான தாராதேவிக்கு அந்த சேவையை சாதிக்கிறார். தாராதேவி தானே மகா ஞானியாக இருந்தவர், ஞானினி அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய தத்துவம் ஓரளவு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சுமித்ரா தேவிக்கு தெரிஞ்சிருக்கு. ராமாயணத்துல சிங்கத்ராமாயணத்துல மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஸ்ரீகள்ல அங்க விஸ்வாமித்திரர் சொல்ற அகம் வேத்தி மகாத்மானம் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டோபி மகாதேவாக ராமனை பத்தி எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், ஏசேமே தபசிஸ்திதாக தபஸ்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னார். தசரவரை பார்த்து உனக்கு தெரியாதுன்னார். ஆனா உண்மையில மகர்ஷிகள் தெரிஞ்சின்றது பெரிய விஷயம் இல்லை, இங்க மூணு பெண்கள் தெரிஞ்சின்றிருக்கா. ஒருத்தர் வந்து ஒருத்தி தாரா, ஒருத்தி சுமித்ரா, ஒருத்தி மந்தோதரி. மந்தோதரி தான் வித்தவேக மகாயோகி சக்கச்சக்கர கதாகரா நித்யஸ்ரீஹி அப்படின்லாம் அவ ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ற மந்தோதரி. சுமித்ரா அப்படின்னா சுமித்ரா தான் லக்ஷ்மணனை காட்டுக்கு அனுப்பும் போது விசேஷமான வார்த்தைகள்லாம் சொல்லி கிருஷ்ணத்துவம் மனவாசாய அப்படின்லாம் சொல்ற கௌசலி கேட்டுகிறா சுமித்ரா. கௌசல்ய பிள்ளையை புரிஞ்சுட்டு காட்டுக்கு போறானே அவன் கஷ்டப்படும் போது சுமித்ரா சொல்ற ஏன் இதுக்காக நீ கஷ்டப்படுற அப்படிங்கிற, ஏன்னா தப்பு பண்ணிட்டா காட்டுக்கு போறான் இல்லையே, நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் என் பிள்ளை தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அவன் காட்டுக்கு போறான்னா பெருமைப்பட வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி கௌசல்யக்கு தர்மத்தை எடுத்து சொல்கிறார். பெருமாளுடைய தத்துவம் தெரிந்தவர் அவர் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக தாராதேவி இங்கே வாலியனுடைய மனைவி, வாலி சம்ஹாரம் ஆன உடனேயே அந்த பக்கம் அந்த வானரங்கள்ல அங்கே போய் எல்லாரும் பயந்து போயிட்டா மொத்தம் வரும். ஏன்னா வாலியை யாராலையுமே வதம் பண்ண முடியாது, எப்படிப்பட்ட ராட்சசனாலையும் வதம் பண்ண முடியாது. மகாபலிஸ்தர் ராவணனாக கூட வதம் பண்ண முடியாது, சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட வாலி வாலியனுடைய பிராணம் போயிடுச்சுன்னு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு அவெல்லாம் முடிவு பண்ணி தெருவிழிப்பே கத்திலே போத்துல வானரங்கள்லாம் இப்போ பெரிய ஆபத்து வந்துருக்கு, பெரிய ஆபத்து வந்துருக்கு, எல்லாரும் காப்பாத்திக்கோங்க அப்படின்னு தாராகிட்டையும் போய் சொல்ல உடனே தாரா ஓடி வரா. அந்த தன்னுடைய கணவனை பார்க்கணுங்கிறதுக்காக கீழே விழுந்து கிடக்கிறான் இல்லையா, மேலே விழுந்து குழம்பி தாரா விலாபகா அப்படின்னு பெருசா இருக்கு ராமாயணத்துல, ஸ்ரீமத் ராமாயணத்துல தாரை அழுததை பத்தி நிறைய சொல்ற வால்மீகி. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாரா விலாபத்தை பார்த்து அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துதான், யாருக்கு அப்படின்னா சுக்கிரனுக்கே கஷ்டமா இருந்துதான் அப்படின்னு சீமத் கிராமன்ட்டவர். சித்தினும் அதுதான் நல்ல ஜனமுட்ட அதுதான் அப்படின்னு சித்தின வாட்டு பெருமாள் கேட்டாவே அழற அப்படின்னு கேட்டார். இந்த தமிழ்நாட்டு போயிட்டாரு அப்படின்னா அப்படியே ராமாயணத்துவர் ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள சொல்லிட்டு தமிழ்நாடு போயிட்டாரு அழறிய அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர். சுக்ரீவன் சொன்னான் உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர், என் தமிழ்நாடு போவோம் நான் தான் அவர் கூப்பிட்டு இருந்தாலும் அவர் என்ன கொல்லணும்னு நினைக்கிறேன். அடி அடி அப்படின்னு அடிச்சு அடிச்சார், ஏதோ ஒரு கூட கொல்ல மாட்டார், நிறைய அடிப்பாரு தவிர கொள்ளணும்னு நினைச்சதில்லை, நல்லா இடம் வரமா ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னான். அதனாலதான் வாழ்ந்து தாரா விலாபகான திருஷ்ட விலாபம் எல்லாம் ஆயின்னு இருக்கும்போது மெதுவாக சிறிய திருவிடிதான் மெதுவாக சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த தாரா மெதுவாக வாலி உடம்புலேருந்து தாராவை திருக்கத்துள்ள பெரும்போதே அதனால நிறுத்தி தாரா அப்படி பக்கத்துல பாக்குற பார்த்தா அது பெருமாள் நின்றுட்டேன். இந்த வாலியை சொன்னவர் யாரோ சம்ஹாரம் பண்ணவர் யாரோ அவர் நின்றுருக்கார் அந்த இடத்துல. அவஷ்டபிஷந்தம் ததுருஷே தனுர்ஜிதம் ரொம்ப நெடிய நல்ல வஸ்திரமா இருக்காரா
அவர் ஒசரத்துக்கு வில்லு இருக்கா, அந்த வில்லு அப்படி தரையில் வச்சுருக்க, அந்த அளவு ஒசமா பெருமாள் நிற்கிறத இங்கிருந்து தாரா பார்க்கிறாரா. பார்த்த உடனே அடுத்து பெருமாளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாரும் என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டா, இவன் நிந்த பண்ண போறேன்னு கேட்டா, வாடிக்கிட்ட இவ பேசினதை பார்த்தோம்னா நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படி, நீங்க மட்டும் தனியா போனா என்னால இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த ஸ்ரீராமனுடைய வில்லுங்கிறது உண்மை உம்முடைய மார்பை குத்தினா அது பெரிய காரியம் கிடையாது, என் மார்பை பிளக்கணும் அது, ஏன்னா எனக்கு கண்ணு மாதிரி மார்பு இருக்கு, உங்க பிள்ளை உயிரோட இருக்கேன்னு இப்படிலாம் கத்துறேன். ஆனா இப்ப பெருமாளை பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்தோத்திரம் வேடிக்கை இருக்கும். அப்புறமே எச்ச துராசதஸ்த ஜிதேந்திரியச்ச உத்தம தர்மகஸ்த அக்ஷீண கீர்த்திஸ்த விசக்ஷணஸ்த சிதிக்ஷமாவான் க்ஷதஜோ கொலேக்ஷணான்னு ஆரம்பம் தாரா பண்ற ஸ்லோகம். ரெண்டு ஸ்லோகம் இருக்கே இல்லை பல்லி கிராமத்துல. சோம் அப்புறமே எச்ச பெருமாளை பார்த்து சோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமே ஆனா அளவிட முடியாதவர், அளவிட முடியாத பெருமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் பத்தி தோஷம் சொல்றத குணம் சொல்றதை விட யாரால இவரை அளவிட முடியும், இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத. ஆக பெருமாள் ஸ்ரீராம அவதாரம் எடுத்து வரைச்சேன், அந்த ஸ்ரீராமனை பார்த்து இவர் அப்புறமேயர், ஆனா அளவிட முடியாத பெருமை உடையவர் அப்படிங்கறத சொன்னதே தாரா ஒருத்திதான், வேற யாருமே சொல்லல. இத மாறிக்கிற இடத்துல சொல்றான் பின்னாடி, அப்புறமேயம் ஹி தத்தேதா எப்படிப்பட்ட மகாத்மாவானாலும் வேதங்களே ஆனாலும் அளவிட முடியாத பெருமையுடையவர் அப்படிங்கிற பெருமாள் எல்லா பெருமையும் மறைச்சிந்து ஸ்ரீராம அவதாரம் பண்ணிருக்கச்ச அதை ஸ்பஷ்டமா சொல்றோம். அப்புறமேயச்ச துராசதச்ச வாலி வந்து உண்மை ஆசிரியக்கிறியே தார சொல்ற வாலி கிட்ட, ராமன் ஒருத்தர் வந்து சார் போய் பாருங்கன்னு தான் சொல்றா. ராமன் வந்தா எனக்கு என்னங்கிறான் சார சொல்றா, நிவாச விரக்ஷ சாது நாம் இது முன்னாடியே நடந்தது, நிவாச விரக்ஷமாச்சே அவர் நல்ல நல்ல மரம் சொல்லுவாங்க, மரம் தான் எனக்கு என்ன கேட்க முடியாது, வெயில் இருக்கா மரத்துல போய் ஒதுங்கிட்டு போகணும், மரமாட்டிக்கிறது நான் போக மாட்டேன்னு உனக்கு தான் கஷ்டம். அது மாதிரி நிவாச விரக்ஷ சாது நாம் ஆபன்னானாம் பராதிகின் சார வந்து வாலி கிட்ட சொல்லச்சு கூட வாலி கேட்கல. அதனால வாலி ஏன் பெருமாள் கிட்ட ஆசிரியக்கிறான்னு துராசதாக என்னாலும் சட்டின ஆசிரியர் முடியுமா, பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும், இல்லாத வாளுக்கு தான் கிடைக்காது அப்படின்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சு தோம் அப்புறமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தர்மகச்ச, நீர் பண்ணது போய் அதர்மம்னு சொல்றவாளும் பைத்தியக்காரன், ஏன்னா தர்மம்னா என்னங்கிறத உங்க பார்த்து தான் கத்துக்கணும் எல்லாரும். அக்ஷீண கீர்த்திச்ச எது பண்ணாலும் உங்களுடைய கீர்த்திங்கிறது குறையவே குறையாது. விசக்ஷணத்தை சிதி க்ஷமாவான் பொறுமைங்கிற உங்களுக்கு சட்டதேவ பிரதட்சணா குண்டதி பக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்றார். சிவந்த கண்களை உடையவன் இந்த மாதிரி ஆச்சரியமாக வால்மீகி ராமாயணத்துல ஸ்தோத்திரமே ரொம்ப குறைவு தாபுரம் மாதிரி கிடையாது, ஆனால் இது தாராவுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக உத்தமமான முறையில இருக்கு. அப்போ பெருமாள் தாராவுக்கு அந்த சேவையை கொடுக்கவே தானே அவ அதை புரிஞ்சுது, ஏன்னா யாரா இருந்தாலும் நேரமே பெருமாளுடைய அனுபவம் இருந்தால்தான் அந்த சேவையே புரியும். ஆனால் ஸ்ரீராமனை பெருமாளை பார்த்த உடனே இந்த தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சிருந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணப்படுது, காரைக்கு நின்ற பெருக்கோடத்திலே பெருமாள் சேவையை கொடுத்தான், இது நின்றவாரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்தவாரும் அப்படின்னா வீட்டில் இருந்த பெருக்கோடத்திலே சுமந்தரருக்கு சேவையை கொடுத்தான் அப்படின்னு இருக்கு அயோத்தியா காண்டத்துல. சுமந்தரங்கிறவர் இவருடைய மந்திரி, தசரகருடைய சாரதியாகவும் மந்திரியாகவும் இருக்கக்கூடியவர், நல்ல உத்தமமான ஒரு மந்திரி, உண்மை போல ஒரு சகா யாருமே கிடையாது அப்படின்னு பெருமாளே சொல்ற சுமந்திர பத்தி, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்களுக்கு உண்மை போல சகா யாரும் இருக்க முடியாது அப்படின்னு. இந்த சுமந்திர வந்து பெருமாள் பட்டாபிஷேக நாள் எல்லாம் குறித்த உடனே அதுக்கப்புறம்தான் கைகை வரம் கேட்கிற, அந்த ராத்திரியில முடிஞ்சவனே மறுநாள் காத்தால அந்த பட்டாபிஷேகம் நின்று போக போறது, ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்துல தசரத்தை என்ன பண்றது தெரியாம தவிக்கும் போது சுமந்திர கூட்டு ராமனை கூட்டுனு வர சொல்லிட்டேன், சுமந்தருக்கும் விஷயம் தெரியாது, பெரிய அவர் சக்கரவர்த்தி வந்து கூட்டுன்னு வர சொன்னார் அப்படிங்கிற உடனே பெருமாளை கூட்டுன்னு வரணுங்கிற கிளம்புற, அவர் வெளியில வரைச்ச பார்த்தா நிறையப்பட்ட ஜனங்கள் இருக்கா நிறைய பேர், அவன் சுமந்தரை பார்த்து என்ன விஷயம் என்ன விஷயம் கேட்கறேன், நான் போய் வந்து இவரை கூட்டுன்னு வர போறேன் சக்கரவர்த்தி திருமகனே நான் கூட்டுன்னு வர போறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் ஜே ஜே அப்படிங்கிற இவர் அங்கிருந்து தசரதருடைய பவனத்திலேருந்து இங்க பெருமாளுடைய பவனத்துக்கு வர்றார்.
இன்னொன்னா வாசல்ல வந்து காவலாளி எல்லாம் இருப்பா. அவர்கிட்ட சொல்லி சுமந்தர் வந்திருக்கான்னு உடனே உள்ள போய் சொல்லணும். அவன் வந்து உள்ள வெளியில அதாவது உள்ள உள்ளுக்கிட்ட போக மாட்டாளாம், திரையெல்லாம் இருக்கும், அவனுக்கு வெளியிலேருந்தே சொல்லுவா சுமந்தர் வந்திருக்கான்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. உடனே போய் கூட்டணும். இதுதான் இதுதான் அந்த கிரமம் ப்ரொசீஜர் அப்படின்னு உடையது. அது மாதிரி சொன்ன பிறகு சுமந்தர் உள்ள வர சொன்னான். சுமந்தரும் உள்ள வரல. அப்ப அந்த சமயத்துல அங்க ஒரு சொர்ணமயமான ஒரு கட்டில் ஒண்ணு, அதுல பெருமாளும் சீதா பிரியாக்கையும் உட்காந்துருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக அவள் முன்னாள் ராத்திரி விரதம் இருந்திருக்கா, மறுநாள் காத்தால மங்கள ஸ்நானம் ஸ்நானமாண்டி அதுக்கு ஒரு உத்தமமான ஆபரணங்கள்லாம் தரிச்சிருந்து, நல்ல பட்டு வஸ்திரங்கள்லாம் தரிச்சிருந்து, உத்தமமான சந்தனங்கள் எல்லாம் திருமேனியில மொத்தம் பூசிட்டு, பல பல பலரும் பட்டாபிஷேக திருக்கோலம் கல்யாண திருக்கோலம் மாதிரி பட்டாபிஷேக திருக்கோலத்துல நல்ல பிரகாசத்தோடு கூட இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அது. சுமந்தர வரார் அப்படின்னு உடனே சுமந்தர் வந்தா ராஜகாரிவா தான் வருவார், நான் தசரதற்கு தீய மாதிரி ரொம்ப வேண்டுவார் அவர். அதனால சுமந்தர் வரான்னு கேட்டவுடனே சீதா பிராட்டியானவர் மெதுவாக எழுந்திருந்து அவர் உள்ள போயிடலாம் அப்படிங்கிறதாக கிளம்பி உள்ள போக பார்த்தா, அப்போ பெருமாள் வந்து அவரை கையை பிடிச்சு உட்காந்து வச்சுட்டார், இங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சுமந்தர் உள்ள வந்தார். அந்த பெருமாளும் பிராட்டியுமாக அருணமயமான கட்டில இவா இருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்த்தவுடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சேவைங்கிறது எதுவுமே கிடைக்காது. அதனால சுமந்தர் வந்து சேவித்த வைபவத்தை ரெண்டு ஸ்லோகத்துல வாழ்ந்துக்கி சொல்ற. முதல் ஸ்லோகம், தம்வை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ச சூதப்பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சது அப்படின்னு. ததர்சனை பார்த்தான்னு அர்த்தம், சூதா ஒரு சூத்தர் பார்த்தார், பேரோட்டி பார்த்தான்னு அர்த்தம். யாருக்குமே கிடைக்காது, மகர்ஷிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காது ஒரு சேவை, ஆனா பேரோட்டி பார்த்தார். தம் வைஷ்ணவன சங்காசம், குபேரன் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வைஷ்ணவனன் பெருமாளுக்கு தான் பெயர். குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹான்னு சொல்றாரு இல்லையா, இன்னும் நிறைய கொடுக்குறாரு. ஆனா ஆத்மதானம் பண்றார். இப்போ சுமந்தருக்கு இந்த சேவை தானம் பண்றாரு இல்லையா, இதை தாண்ட வேற என்ன வேணும். இப்போ தம் வைஷ்ணவன சங்காசம் உபவிஷ்டம் அப்படின்னா வீட்டில் இருந்த திருக்கோணத்தில் தொலங்கிருதம் இல்லை ஆச்சரியமான அலங்காரங்களோடு கூட இருக்கு. அவரை சுமந்தரை பார்த்து தன் கண்ணில் ஒத்திக்காத மாதிரி அந்த அளவு சந்தோஷப்பட்டார். பந்த பந்தமிவாதித்யம் உபபன்னம் சுதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவது அப்படின்னு ஸ்லோகம். பெருமானுடைய பிரகாசத்தை பார்த்து சுமந்தர் ஆச்சரியப்பட்டார். யதார்த்தமாகவே பெருமானுக்கு ஒரு பிரகாசம் உண்டு, சூரிய குலத்தில் வந்தபடினால இன்னும் நல்ல பிரகாசம் உண்டு. ஆனா இப்ப பெருமாளுடைய பிரகாசம் என்ன இருக்குன்னா, இது சூரிய குலத்துல வந்தபடினாலே வந்த பிரகாசம் இல்ல, இது ஒரிஜினல் பிரகாசம். தன் தபந்த விவாதித்யம் ஆதித்யன் மாதிரி பிரகாசிக்கிறாரு. இந்த வம்சத்துல வந்தபடினா பார்த்தா உபபன்னம் ஸ்வதேஜசா, தன்னுடைய தேஜஸ். ஏன்னா இவருடைய தேஜஸ் தான் சூரியனுக்கே இருக்கு, பெருமாளுடைய தேஜஸ் தானே. நடத்த சூரியோ பாத்தின்னு வேதம் சொல்லுது. அந்த இடத்துல சூரியன் தன்னால யாரும் பிரகாசிக்க முடியாது. மேமா வித்யுதோ பாந்தி குசுமயம் அக்ரிஹி சமேவ பாந்தம் அனுபவதி சர்வம், பெருமாள் பிரகாசத்தை வச்சுட்டுதான் அவளாமே பிரகாசிக்கிறாள் அப்படின்னு. சத்திய பாசா சர்வமிதம் நிபாதி, லோகத்துல சூரியன் என்ன, சந்திரன் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, அக்னி என்ன, இன்னும் பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ மொத்தம் பகவானுடைய பிரகாசத்தினால் தான் பிரகாசிப்பது அப்படின்னு உபநிஷத்தை எடுத்து சொல்லு. அது இப்போ பெருமாள் நேரம் காமிக்கிற அந்த அர்த்தத்தை. அதனால உபபன்னம் ஸ்வதேஜசா, சூரியனுடைய தேஜஸ்ஸையும் தானா நினைச்சிருந்தோமே, சூரியனுடைய தேஜஸ் கடன் வாங்கின தேஜஸ் தானே, இதுதானே உண்மையான தேஜஸ் அப்படின்னு புரிஞ்சிருந்தாரு. அப்போ பவந்தே உடனே தலைவணங்கி செய்கிறார். ஜெய் தீபவன் சொல்லிட்டு தலைவணங்கி செய்கிறார். பவந்தே வரதம் வந்தி, வந்தின்னா சோத்திர பாடுறதன் அர்த்தம். இவர் வரதன், வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். சுமந்தருக்கு அவர் கொடுத்த வரம் இதுதான், இந்த சேவை தான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சேவை கொடுத்த மாதிரி பிரம்மாவுக்கு என்ன அனுகூலம் பண்ண போறாரு பண்ண போறேன் பண்ண கடைசியில் சேவை கொடுத்தார் அவர். அந்த மாதிரியா வினயஜம் வினீதவது அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். அதனால வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் சுமந்தருக்கு சேவை கொடுத்தார். எதுக்காக சுமந்தருக்கு இந்த சேவையை கொடுத்தார் அப்படி அவர் என்ன பாக்கியம் பண்ணார் அப்படின்னா, இது பின்னாடியே ராமாயணத்தில் அயோத்தியா நடத்துற கடைசியில வரும். சுமந்தர் வந்து தேரோட்டின்னு போற காட்டில் கொண்டு விடுறதுக்காக கொஞ்ச தூரம் கொண்டு விட்டுட்டு அப்புறம் திரும்பி வந்துடும். இவர் கங்கை கரை வரைக்கும் கொண்டு விடுறார். இந்த சிங்கிவீரபுரத்துல குகன் இருக்காரு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் கொண்டு போற. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ற, நான் போய்க்கிறேன் இதை காட்டுக்குள்ள, நான் போய்க்கிறேன் கங்கை கரையை கடந்து அந்த பக்கம் போறதுக்கு குகனுடைய ஓடம் இருக்கு, அதனால அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லி சுமந்தரன் நீ திரும்பி போயிடும் அப்படின்ட்டார். அப்போ சுமந்தருக்கு திரும்பி வரத்துக்கே மனசு இல்லையா, அவர் திரும்பியே வரமாட்டேங்கிட்டார்.
நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்ட்டார். ஏன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடையாதா, நான் மாத்திரம் அங்க போகணுமா, லக்னுக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடையாதா, சீதா வீரத்துக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடையாதா அப்படின்னு சிவந்தர் திருப்பி திருப்பி பெருமாள் விட்டு பிரிய மனசு இல்லாமல் இருக்கும்போது பெருமாளே வந்து கையை பிடிச்சிட்டு எனக்கு பெரிய உபகாரம் பண்ணணும் என்ன கேட்டா, தசரதர்கிட்ட போய் எங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த மாதிரி இருக்கேங்கிறத போய் சொல்லணும். ஏன்னா எந்த செய்தியுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பா, தூங்க மாட்டேன், அப்பா தூங்க மாட்டேன், அம்மா தூங்க மாட்டேன், கை கையில் தூங்க மாட்டேன், இன்னும் இல்லாம அவருக்கு எத்தனை எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும், காட்டுக்கெல்லாம் போனாதா எங்கேயாவது போனாதா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். அதனால தசரதரை சத்தியவாதி ஆகணும். ஆனா தசரதத்தை போய் சொல்லி நான் காட்டுக்கு போவே அச்சுங்கிறது சொல்லி இந்த பெரிய உபகாரத்தை நீ சொன்னாங்க, இல்லாட்டா அவளை தூக்கம் இல்லாமல் தவிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. அப்புறம் தான் சுதந்திரர் வேற வழியே இல்லாமல் இவர் எதை சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற பத்தினால அவர் திரும்பி வர வேண்டியதா போயிரு. ஆனா கூட அவர் திரும்பலையா, அவன் அங்கேயே கொஞ்ச நாள் உட்காந்துருந்தாராம். ஏன்னா குகையின சகிதாக குகையின சார்த்தம்னு வரும், குகனோட கூட கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தேன். ஏன்னா சுதந்திரா நீ வந்துடும் கூட்டா திரும்பி போயிடலாமே, உடனே சப்தா பையே தீ அப்படியே அந்த பக்கம் போயிட்டு சுதந்திரா நீ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொன்னான்னா செய்யலாமேங்கிற ஆசையில கொஞ்ச நாள் காத்திருந்தாராங்க. அப்புறம் பெருமாள் எங்கேயோ போயிட்டேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் திரும்பி அவர் சுமந்த திரும்பி வந்த கதை தசரத கிட்ட பேசின கதை இதெல்லாம் விஸ்தாரமா இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. இந்த அளவு இக்ஷாகுனாம் துயாதுல்யம் சுகிருதம் நோகலட்சியம், இக்ஷாகுகளுக்கு நான் போய் சுகிருத்து யாருமே கிடையாது அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்கார். பிரியமானவர் ரொம்ப, அதனால அவருக்கு இந்த சேவையை கொடுத்தோம்னா அவர் 14 வருஷ காலம் ஆறுவிக்கிட்டார். இல்லாட்டா பெருமாளை விட்டு திரும்பி தாபத்துல இருக்கார். அதனால பரதனுக்கு பாதுகை அப்படிங்கிறது எப்படி தாபத்தை தீர்த்ததோ அப்படி சுமந்திரத்து இந்த சேவை அப்படிங்கிறது தாபத்தை தீர்க்குமா, அதனால அப்படிப்பட்ட பக்தருக்கு தான் அப்படிங்கிறவங்க சேவை கொடுப்பார். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி சேவை கொடுத்துருவாரா என்ன, அதனால சுமந்திரத்தை அந்த வீட்டிலிருந்த திருக்கோணத்துல சேவை கொடுத்தேன். அதான் நின்றவாறும் இருந்தவாறும் அந்த பிரகாரம் இருக்கும் இல்லையா, அதான் அதுக்கப்புறம் கிடந்தவாறும் பெருமானுடைய சயன திருக்கோணத்தை சேவித்தவன் விபீஷணாவா சமுத்திர தீரத்திலே நான் பெருமாள் வந்து அந்த தர்பசேன ராமர் இல்ல தலசாரி ராமர் சொல்றா இல்லையா, அது தர்பத்தை போட்டு சமுதத்தை தாண்டி அந்த பக்கம் போவான். அஞ்சனின் பிராங்முகா கிருத்வா பிரதி சிஷ்யே மகோதேகே, சமுதத்தினுடைய கடையில ஒரு கடல் கடையிலே ஒரு கடல் அப்படின்னு சொன்னா அழகா பிரியா தமிழும் பாஷ்யமா சொல்ற எங்க கடை உப்பு கடலின் கடையில கருணை கடல் அப்படின்னு. என்ன கேட்டா எத்தனை கருணை இருந்தால் குரங்குகள்லாம் அந்த பக்கம் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக, ஏன்னா பெருமாள் சங்கல்பம் மாத்திரத்தினாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம், இருந்தால் கூட அந்த பக்கம் கூண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கருணை கடலாக பெருமாள் வந்து இருக்க. அதனால் சமுத்திரராஜா கிட்ட இது பண்ணணுங்கிறதுக்காக அந்த சமுத்திர தீரத்தில் பெருமாள் சயன திருக்கோளத்தில் பெருமாள் இருந்தாராம். அதை விபீஷன் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார். ரொம்ப சீக்கிரம் இப்படி வந்து தலகாணி கூட இல்லாமல் தடுக்க கூட இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி சயன திருக்கோளத்தில் இருக்கார் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார் விபீஷனால். அவர் அப்படியே பெருமாளுடைய திருடி பக்கத்திலேயே கையை கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. பெருமாளும் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டா, இவர் உபதானமா கையில இது வச்சுருக்காரு இல்லையா, கையை வச்சுருக்கார், தலகானியா கையை வச்சுருக்காரு இல்லையா, அந்த கையை பத்தி நினைச்சு பாக்குறேன் அப்படின்னா. இந்த கையில என்ன விசேஷம்னா, சாதாரண கையில 14,000 பேரை கொண்டு செய்யுது, ஜனஸ்தாலத்திலே 1.5 முகூர்த்தத்திலே 14,000 பேரை வதம் பண்ணுது, சீதா பிராட்டிக்கு உபதானமாக இருக்கக்கூடிய அவருக்கு ஏற்ற கைதானே இது. இன்னும் அநேக தானங்கள் எல்லாம் பண்ணக்கூடியது, அதே மாதிரி இன்னும் பல ராட்சசர்கள் எல்லாம் உரித்தது. அதனால தர்மகாரியம் கையினுடைய பிரபாவத்தில நிறைய சொல்ற இப்படிப்பட்ட திருக்கைகளாச்சு அப்படின்னு பெருமாளுடைய அந்த கிடந்த திருக்கோளத்தை அப்படியே செவிச்சுட்டே இருந்தாராம். இத்தனாக பெருமாளே ஸ்ரீமானே சுக சுக்த பரம் தபா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல அவர் சயன திருக்கோளத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அது சேவிச்சவர் சீதா பிராட்டி தான், ஏன்னா அவருடைய வழியில தலை வச்சுன்னு இவர் அழகா தூங்குற. முதல்ல சின்ன வயசுல இதை சேவிச்சவர் கௌசல்யா, அதனால கௌசல்யா சுப்ரதா ராமன் பாடினார் விஸ்வாமித்ரர். ஏன்னு கேட்டா அவருக்கு தானே அந்த திருக்கோளம் தேவை கிடைச்சது. அந்த மாதிரி இப்ப விபீஷனுக்கு கிடைச்சது, அவருக்கு அனுபவிச்சு அனுபவிச்சு வாழ்ந்து போனார் இல்லையா. அதனால அதை பார்த்து பெருமாள் என்ன பண்ணார் கேட்டா, பட்டாபிஷேக சமயத்துல ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்கும்போது எல்லாருக்கும் எத்தனை பாக்கு வச்சு கிஃப்ட் வச்சு கொடுக்கணும் இல்லையா, பழங்கள் தேங்காய் இந்த சாத்துக்குடி வச்சு கொடுக்குறா இல்லையா, இப்ப ராஜகுலத்துல நல்லதா வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு நல்ல சொர்ண மாலைகள் மோதிரங்கள் இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வச்சு கொடுக்குற, சுக்ரீவனுக்கு சொர்ண மாலை, திருவடிக்கு
சொன்ன மாலை சிறிதில் இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுக்குற விபீஷனுக்கு எதை கொடுக்கலான்னு பார்த்த சைன திருக்கோரத்தில் இருக்கிற ரங்கநாதன் மூர்த்தி எனக்கு கொடுத்துருக்கேன். இவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. விபீஷனுக்கு வேற ஏதாவது கொடுத்தா அவருக்கு திருப்தி வராது. அவர் பெருமாள் கிட்ட அத்தியந்த ஈடுபாட்டோடு கூட கைங்கரியம் பண்ணக்கூடியவர். விபீஷன் ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருந்தான்னு சொல்றவர்கள் அரசிகர்கள் பேசுறேன். எத்திக்கு தெரியாதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான். பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணணும் தான் விபீஷன் ஆசைப்பட்டேன். அதுவும் இந்த கிடந்த திருக்கோலத்துல ரொம்ப ஈடுபாடு இருந்தபடினாலேயே தன் கிட்ட இருந்த தன்னுடைய ஆராத்தியம் உறுதியான ரங்கநாதனையே விபீஷனுக்கு ஏழை பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னு லப்வா குலதனம் ராஜா லங்காம் பிரகாயா விபீஷணான் ராமாயணத்திலேயே இவருடைய குலதனத்தையே கொடுத்தார் என்பதாக வருகிறது. அதனால அவருக்கு கிடந்த திருக்கோள் அதான் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பர் என இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாள் இப்படி இப்படிலாம் சேவை யார் யாருக்கு கொடுத்தா நினைச்சு பார்த்தால் என்னால பூர்ணமாக நினைக்க முடியவில்லை, என்ன சிக்கலமாகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. எல்லாம் வந்து ராமகிருஷ்ண அவதாரங்களிலே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தனோத்தாரணம் பண்ணின பிரதாரமும் ராசை கிரீடைக்கு முன்னே சந்திரிகையிலே கோபி மண்டல வத்திகனாய்க்கொண்டு யமுனா புள்ளத்திலே இருந்தருளின பிரதாரமும் அப்போது ஒருத்தி வடியிலே கண் வளர்ந்தருளின பிரதாரமும் நின்றவாறும் இத்தியாதி பதங்களில் விவக்ஷிதம் அப்படின்னு முதல்ல ராமாவதார் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றாரு. வியாக்கியங்கள் எல்லா வியாக்கியங்களுமே இருக்கு, எல்லாம் பொதுவாக சொல்றாரு ராமகிருஷ்ண அவதாரங்களில் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துல நின்ற திருக்கோளம் தான் நேற்று பார்த்தோம். கோவர்தன உத்தாரத்தை கோவர்தன மலையை தாண்டி தாங்கி வைத்துக் கொண்டு ஏழு நாள் அப்படியே கிருஷ்ணன் நின்றுதான். சப்தாகம் அப்படின்னு சொல்லுவா, சப்தாகன சிரவண சப்தாகம் அப்படின்னா பாகவதத்தை கேட்கணும், தர்சன சப்தாகனா இவ்வாறு படிச்சாரு. கிருஷ்ணாவதாரத்துல பகவான் அப்படி மலையை தாங்கி அப்படியே நின்றுருந்தான் அந்த சேவையா அவளுக்கு. அதுக்கப்புறம் வீற்றிருந்த திருக்கோலம் அப்படின்னா ராசக்கிரீடையிலே அப்படிங்கிற யமுனா புலிமத்திலே, அதாவது யமுனை மணல் தட்டிலே, அங்க வந்து யமுனை மணல் குன்றில் அப்படின்னு குலசேகராஜர் சொல்ற மணல் குன்று அப்படிங்கிறாங்க. மணல் குன்று ஒன்று இருக்கு, அதுல அவர்களோடு கூட ஆயர்குல பெண்களோடு கூட கிருஷ்ணன் இருக்கும்போது அவ என்ன சொல்றான்னு கேட்டானா, கிருஷ்ணனை பிரிந்து அவர்கள் ரொம்ப வாடுகிறார்கள். அப்ப திடீர்னு பகவான் வந்து அந்தர்தானமான பகவான் அதுவரை இவர்களுக்காக திருப்பி ஆவிர் பகவான் தாசாம் ஆவிர் ரூ சௌரிகி அப்படின்னு அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்போ அங்க ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய உத்திரியத்தையே எடுத்து அங்க அந்த மணல் குன்றுல போட்டாலாம், அதுல போய் கிருஷ்ணன் உட்கார்ந்தான், எல்லாரும் சுற்றி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த ரீதியிலே அவர்களுக்கு அந்த வீட்டிலிருந்த திருக்கோலத்தையும் அவர்களுக்கே கிடந்த திருக்கோலத்தையும், இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இன்னும் பல இடத்துல உண்டு. ஒரு சமயம் அர்ஜுனன் துரியோதன் ரெண்டு பேருமா போகும்போது அப்போ வந்து அவர் கிடந்த திருக்கோலத்தில் இருந்தார். அதுவும் திடீர்னு உட்கார்ந்த திருக்கோலத்தை அர்ஜுனுக்கு சேவை கொடுத்தார். துரியோதனுக்கு இந்த சேவைகளெல்லாம் சரியா தெரியல அவனுக்கு அப்படின்னு இந்த கதை இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து இவர்கள் இவர்கள் வீட்டிலிருந்த இருப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்ற, அதாவது என்ன கேட்டான்னா இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா பாக்குறதுக்காக வந்து பார்க்கும்போது அர்ஜுனன் கிருஷ்ணன் திரௌபதி சத்யபாமா இவர்கள்லாம் உட்காந்துருக்கு. அப்ப வந்து மடியில தலை வச்சுன்னு அத்தனை அந்யோன்யமா இருக்கா. இவர்கள் இருக்கிறத பார்த்து சந்தேகம் ஒரு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு கேட்டா, என்ன ஆனாலும் துரியோதனால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா இந்த அளவு நெட்பு இருக்கும் இல்லையா, இந்த அளவு பகவானுக்கு ஒரு ரொம்ப வேண்டியவாளா இருக்கும்போது வேற யாராலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் துரியோதன கிட்ட போய் அவெல்லாம் போய் சொன்னாரா என்ன அப்படின்னு கேட்டானா, அவ இருக்கிற இருப்பை பார்த்தா அவ்வளவுதான் நமக்கு ஒண்ணு நடக்காது என்பதாக அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த மாதிரி ரீதியில கிருஷ்ணாவதாரத்துல நின்ற திருக்கோலம் இந்த மாதிரி திருக்கோலத்தை அங்கேயும் சொல்லலாம் அப்படின்னு. நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் என்று ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையே பாடா நிற்க இவையெல்லாம் தொட்டிலே என்று அருளி செய்தார் எம்பெருமானார். ஒரு ஐதிஹியம் சாதிக்கிறார் இந்த, அதாவது என்ன கேட்டான்னா நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் இந்த மாதிரி இதை பத்தி விசேஷமாக திருவரங்க பெருமாளரே பாடி நிற்கும் போது இவையெல்லாம் தொட்டிலே அப்படின்னாராம். அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனுடைய தொட்டிலே கொஞ்சம் தொட்டில குழந்தைய விட்டுட்டு போனா அப்படியே இருக்காது, கிருஷ்ணன் இருந்து உட்காந்துருக்கணும், எடுத்து தொட்டில அந்த ஊஞ்சல் இந்த பிடிச்சிருந்து ஆடின்னு இருக்குமா.
அதனால யசோதைக்கு தான் மொத்தமே நன்னா கிடைச்சது. எல்லாம் பின்னாடி கிடைச்சதெல்லாம் இருக்கட்டும், யசோதா பிராட்டிக்கு மொத்த சேவையும் நன்னா கிடைச்சது அப்படின்னா அதனால தொட்டிலே கிருஷ்ணாவதாரத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, இல்ல யசோதைக்கு கிடைச்சிருக்கு என்று அர்த்தம். தொட்டில் பழுவை பிடித்து கொண்டு நிற்கும்படியும் தரித்து நிற்க மாட்டாதே விழுந்திருக்கும்படியும் அதுதான் பொறுக்க மாட்டாதே சாய்ந்து கிடக்கும்படியும், தொட்டில் அப்படியே நிற்க முடியும், அப்படியே சின்ன வயசுல நிற்க முடியாமல் அப்படியே உட்காந்து அதுவும் முடியாமல் தொட்டிலே சாய்ந்தனா தொட்டில் ஆடிண்டே இருக்கும் இல்லையோ, ஒரு மாதிரி நிற்காது அது. நாம எல்லாமே மூஞ்சல் ஆனாலும் ஒரு போட்டு போட்டு சாஞ்சிடுவோம் எல்லாரும். அதனால அப்படி குழந்தையாது இந்த மாதிரியான வேடிக்கை எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல. கிடைக்கில் தொட்டில் பெரிய உதைத்திடும் அப்படிலாம் பாடியிருக்க ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கேன். அந்த ரீதியிலே பல விதமான சேவையை கொடுத்தா இன்னும் கூட பல வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நின்றவாடும் கிடந்தவாடும் இருக்கு அப்படின்னா இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். கண்ணன் வந்து யசோதையனுடைய கிரகத்துல அப்படி தூங்கிட்டே இருந்தானா, இன்னும் கண்ணன் நன்னா தூங்குறானே அப்படின்னு நினைச்சுன்னு யசோதை உள்ள போயிட்டான். ஆனா பொந்தனையும் பொய்யுரக்கம் ஓராதவன் போல் அப்படின்னு தெரிய மாதிரி அவளுக்கு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்து போய் வெண்ணையை எடுத்து சாட்ட போது கையில பார்த்த வெண்ணெய் குடத்தோடையும் அப்படியே உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறது ஒரு சேவை. அப்படி நின்றுட்டே மேல வெண்ணெய் எடுக்கிறாங்கிறது ஒரு சேவை. அதுக்கப்புறம் யசோதை கிட்ட வரைச்சிக்கிட்டு மொத்த மறுபடியும் தொட்டில் போய் படுத்தும் போட்டான் அப்படின்னு ஒரு சேவை. வெண்ணெய் எடுக்கும் போதே இந்த மூணு சேவை உண்டு. ஏன்னா வெண்ணத்தாய கிருஷ்ணன் பாருங்க சில ஊர்ல உட்காந்துருக்கான்னு சில சில ஊர்ல வெண்ணத்தாய கிருஷ்ணன் தவந்த கிருஷ்ணா இருக்கார், சில ஊர்ல வெண்ணத்தாய கிருஷ்ணன் உட்காந்த கிருஷ்ணா இருக்கார், இன்னும் வெண்ணத்தாய கிருஷ்ணன் நின்ற கிருஷ்ணன் கூட பண்ணலாம். ஏன்னா உரிக்கு வேலை தான் வெண்ணெய் இருக்கு. அப்போ நின்று கிடந்து இருந்து எல்லாமே வெண்ணத்தாயோட கூட கூட பெரிய கலர்ச்சி உண்டு இதுல எல்லாமே. அதனால நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா, இதெல்லாம் எனக்கு நினைக்க முடியவில்லை. நினைப்பார்க்கு சைசல்ய கரங்கள் ஆகையாலே நினைக்க அசக்கியங்கள் ஆன என்றபடி இதெல்லாம் நினைச்சா இந்த விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமா சொல்லணும் உண்மையில. எனக்கு கேட்டா சுமந்திரம் சொல்லும் போது சுமந்திர கிட்ட பெருமாள் சொல்ற திரும்பி போகணும், நாங்க தானே காட்டுக்கு போனோம் நீர் போற வேண்டாமே அப்படிங்கிறத சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ற. மமத்வஸ்வா நிவிருத்திய பிராவர்த்தி வத்மன் பிராவர்த்தந்த வத்மன் சுமந்திர சொல்ற, நான் திரும்பி போனா கூட இந்த குதிரைகள் திரும்பி போகாது அப்படின்னு. இந்த பக்கம் குதிரைகள் ஓட்டுனா ஓட மாட்டேங்கிறதான், ராமன் இருக்கிற பக்கம் தான் போவேங்கிறதான் இந்த குதிரை எல்லாம். என்ன பெருமாள் கிட்ட அத்தனை சிநேகம் இந்த குதிரைகளுக்கு உட்பட, அப்படி இருக்க நான் இப்படி போவேன். அது மாத்திரம் இல்லாமல் உண்மையா தேர்னா அழிச்சுண்டு நான் இப்படி வந்தேன், திரும்பி நீர் இல்லாமல் வெறும் தேரை பார்த்தா ஜனங்கள் என்ன வெறும் ஓட மாட்டான், அவர்கள் ராமன் எங்கே ராமன் எங்கே கேட்டு தொலைப்பாரு, அவர்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன், இல்ல தசரதற்கு போய் தான் நான் என்ன பதில் சொல்லுவேன், அவர் கேட்கும் போது நான் என்ன என்னதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னா சுமந்த ஓன் அழற தசரதத்தையும் போய் சொல்ற ராமன் எல்லாம் செய்தி சொல்லி அனுப்புற என்னென்ன சொல்லணுங்கிறத ராமன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி எல்லாருமே தசரதத்து செய்தி கை கௌசல்யக்கு என்ன சொல்லணும் இவ்வளோ வார்த்தைகள்லாம் அப்படியே போய் ஒத்துக்கிற என்னென்ன சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்றா. குலபெருமான் சொல்றாரு என்ன தப்பு பண்ணா ராமன் கேளு அப்படிங்கிற காட்டுக்கு அனுப்பும் முடியா இவர் என்ன தப்பு பண்ணான்னு கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு குலபெருமான் சொல்ற. அப்புறம் காட்டுக்கு வந்தாச்சுங்கிறது சொல்லிடுங்க, பிறகு அந்த ராஜ்யத்தை என்ன பரிபாலனை பண்ணிட்டோம் எல்லாரையும் சமமா பார்க்கணும் முதலான விஷயங்கள்லாம் பெருமாள் சொல்லித்தார. சீதா பிராட்டி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கிறார் பெற்றருக்கு, அவன் மாட்டு பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு சுமந்திர சொல்ல ஒன்றும் சொல்லல, தலையை புரிஞ்சு அழுது இல்லைங்களா அப்படின்னு சொல்றப்பா. இப்போ வந்து சுமந்திரம் வந்து இத்தனை ஒரு ஸ்னேகத்தோடு கூட இருக்கிறது தான் பெருமாள் வந்து அப்படி ஒரு இதை கொடுத்த. அதாவது கடைசியில் திருப்பி பெருமாள் காட்டுலேருந்து திரும்பி வரைக்கும் சுமந்திரம் வந்து தான் பேர் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பரதாழ்வான் வந்து நான் ஓட்டுறேன் அப்படிங்கிறது சத்துக்குணன் பின்னாடி எடுத்துட்டு நானே பேர் ஓட்டுறேன் சுமந்திர கிட்டேருந்து அவர்கிட்ட பரதாழ்வான் வாய்ப்பு போது இவரால் ஒன்றும் பண்ண முடியல உங்களுடைய கைங்கிறது. ஆனால் சுமந்திரருடைய கைங்கறி எவ்வளோ விசேஷம் இருக்குது, ஏன்னா அதை பரதமே பண்ணணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, நாங்கள் தேரோட்டுற செஞ்சுருங்கிறது அத்தனை விசேஷமாக சுமந்திர பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா மந்திரி வேற வெறும் வெறும் சாரதி மாத்திரம் இல்லை, சுமந்திர எட்டு மந்திரியில ஒருத்தர் அப்படின்னு அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கு. ஆனால் சுமந்திரர் அப்படின்னு நல்ல மந்திராலோசனை சொல்லக்கூடியவர் என்பதாக அர்த்தம். இந்த மாதிரி சுமந்திரக்காகட்டும் சாரிக்காகட்டும் அந்த மாதிரியாக விபீஷணாதிதான் அவருக்காகட்டும் அவருடைய அவருடைய மனசுல என்ன இருக்குங்கிற தெரிஞ்சது அப்படின்னா தானே
பெருமான் இப்படி விசேஷமாக அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இதெல்லாம் நின்று நின்று நினைக்கின்றேங்க. நான் நின்று நினைக்கிறேன், ஒரேடியா நினைச்சிட்டு பட்டு முட்டுட முடியாது. இப்போ நல்ல வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண வஸ்துவை நம்ம சாப்பிட்றோன்னா வேகமாக எடுத்து மிச்சப்படி சாப்பிட ஆகாரம் இருக்கோம், ஆகாரத்தை சாப்பிட்றோன்னா வேலை இருக்குது சாப்பிட்டு போயிடுவோம். ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்து நமக்கு விசேஷமாக பண்ணி கொடுத்தானா அதை மெதுவாக எடுத்து நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி இந்த பிரகாரங்களை எல்லாம் ஏதோ நேரம் வந்து ராமாயணம் படித்தோம் போனோம் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நின்று நின்று நினைகின்றேன் அப்படிங்கிற ஒன்றலா உருவாய் அருவாய மின்மாயங்கள், ஒன்றலானா ஒன்று இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அநேக விதமான, இது மாத்திரம் இல்லை, நின்ற வாரம் இருந்தவாருக்குமே இத்தனை சொல்றதா இல்லையா, இது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று என்னென்ன சேவை கொடுத்தையோ எல்லாத்தையும் கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் இன்னும் பல பேருக்கு பல விதமான சேவைகள்லாம் நீ கொடுத்துருப்பீங்களா, அது எல்லாம் இது ஒரு உபலட்சணம் தான். இந்த வாரம் இருந்த வாரம் கிடந்த வாரம் அப்படிங்கிறது உபலட்சணம், நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் போட்டுதா பாருங்க அந்த இடத்துல. அப்புறம் நடந்தானா நடந்த வாரம் அப்படிங்கிறது உண்டு. பெருமாள் நடந்த சேவை யாருக்கு அப்படின்னு கேட்டால் பெருமாள், ஏன்னா சக்கிரத பிரேயோ ராம சீதா மத்யே சுமத்யமா கிருஷ்ணு தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ நிஜகாமஹா. முன்னாடி ராமன் நடக்கச்ச பின்னாடி லக்ஷ்மண பெருமாள் பின்னாடி நடந்து வர்றாரு. அப்போ சுமித்ரா தேவி சொல்லி அனுப்பிச்சா பிரமாத்த ராமே பிரமாதம் மா கார்ஷிஹி புத்திர பிராத்ரி கச்சதி அப்படின்னு. ராமன் பின்னாடி நீ போவே இல்லையா, அப்போ ராமன் நடக்கும்போது பின்னாடி நடந்து போகும்போது ராமனுடைய நடவடிக்கை பார்த்து ஏமாந்துராத ஏமாந்துராதான்னு என்ன அர்த்தம் கேட்டா, ராமனுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் நீ தான் போக்கடிக்க, அதனால்தான் முன்னாடி ராமன் போற பின்னாடி இவர் போற. அப்போ அதுல ரொம்ப ஆச்சரியமா அவர் நடந்துருக்காரு, அதை பார்த்து பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் விட்டுடக்கூடாது, எல்லாரையும் அதிர்ந்து பார்க்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் அப்படிங்கிற அன்னைக்கு ரிஷி அன்னைக்கு அந்த குகனுடைய அந்த புறத்துல லக்ஷ்மணம் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லையே, அதை பேசிட்டே இருந்த, நீ தூங்கலையான்னு கேட்கிறார் குகன். எனக்கு இன்னும் தூக்கம் கிடையாதுன்னுட்டா, அயோத்தியிலே யாரும் தூங்கியிருக்க மாட்டான், நானும் இன்னும் இன்னும் 14 வருஷத்துக்கு எனக்கு தூக்கம் கிடையாது இனிமே, ஏன்னா அவரை நான் பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு. முக பெருமாளை பார்த்து நீ தூங்கலையா அப்படின்னா நானும் தூங்கலை, ஏன்னா பெருமாளை பார்த்துக்கணும் அப்படின்னா யாருடைய பேர் ஒத்து கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்னு கேட்டா, குகனால ஆபத்து வந்துருவோன்னு லட்சம் குருவான் பாக்குற, லட்சம் குருவானால ஆபத்து வந்துருவோம் குகன் பாக்குற அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவான். அதாவது அந்த அளவு இவர்கள்லாம் ஜாகரூக்காளாக இருந்துருக்காளாம். அப்போ திஷ்டதா ராஜபுத்திரஸ்ய சர்வரீசா அத்தியவர் ததா அப்படின்னு குஹா குஹ பெருமாளே சொல்ற. இந்தே ரக்ஷ்மண பெருமாள் இருந்த சர்வரீசா அவசியம் ரெண்டு பேசி பேசியே ராத்தி முழுக்க போயிருக்கு அப்படின்னு, அவருக்கு தூக்கங்கிறதே இல்லை அப்படின்னு. அப்போ லக்ஷ்மண பெருமாளுக்கு பெருமாளுடைய நடந்த சேவையும் கிடைச்சிருக்கு. இந்த பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கும்போது அவர் அந்த சயன சேவையும் கிடைச்சிருக்கு. எத்தனையோ நாள் பர்ணசாலையில ஊட்டகம் ஆசி ஊட்டஜஸ்தம் ஆசீனம் அப்படின்னு வரும் பர்ணசாலையை அவர் இழுத்து இருக்கும்போது அந்த சேவையும் கிடைச்சிருக்கு. எப்படி லக்ஷ்மண பெருமாளுக்கு கிடைச்ச சேவை அப்படிங்கிறது உண்டு. அந்த மாதிரி போன திருக்கோலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது யுத்தம் பண்ற திருக்கோலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இது மாதிரி எத்தனையோ விதவருக்கு திருக்கோலத்துல. அதனால ஒன்றலா உருவாய் ஒன்னா ரெண்டா கிருஷ்ணரூபானி அசங்கியானி அப்படின்னு சுவாமி, கிருஷ்ணரூபங்கள் எத்தனையோ இருக்கு என்ன முடியாது அப்படின்னு. ஸ்ரீராம ரூபங்கள் அப்படின்னா பாக்கியராத்திர ஆகமத்துல கோதண்டராமன் அப்புறம் சீதாராமன் இன்னும் பல விதமான ராமன் சத்துபுஜராமன் கூட இருக்கா, இன்னும் பல விதமான ராமன் சேவைகள் தான் இருக்கு, கிருஷ்ணன் சொல்லவே முடியாது. ஒன்றலா உருவால் அருவாய மின்மாயங்கள், அருவாயன்னா சூக்ஷமான இதனுடைய மாயங்கள்னா ஆச்சரியமான ரூபங்கள் ஆச்சரியமான சேர்க்கை வந்தது. ஒன்றலா உருவாய் அருவாய மின்மாயங்கள் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறுகளையும் மற்றும் ஏவம் விதங்களான ஆச்சரிய சேஷ்டிடங்களையும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நின்று நின்று நினைகின்றேன், கைத்தில் ஏத்தாலே எனக்கு நினைக்கே அசக்கமாய் இருக்கையாலே மெல்ல மெல்ல நினைக்க பாரா நின்றேன். நின்று இப்படி நினைக்கலாம் நினைக்கிறேங்கிறார், நினைக்கவே முடியலையா அந்த அளவு இவர் வந்து அதுல உருகி போறபடினாலே நான் எப்படியாவது நினைச்சோடவும் பார்க்க அதே நினைக்காது அதே நினைக்காது போல இருக்கு அப்படிங்கிறது. உன்னை எங்கனம் நினைகிப்பன் இங்கனே நினைக்க மாட்டேன், எப்படி நான் உன்னை நினைக்க மாட்டேன், உன்னை நினைக்க முடியும், அதை நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும். உலகமுண்ட உன் சுடரு பிரளயாபத்திலே லோகத்தை வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான ஒல்லிய தேஜசுடையவனே இந்த ரக்ஷணஜன்ய ஹரிசத்தாலே உத்தியானவனே அப்படின்னு பிரளய காலத்திலே லோகம் மொத்தத்தையும் தான் தன்னுடைய திருவாய்க்குள்ளே போய் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தபடினாலே அந்த பிரகாசம் இருக்கு, ரக்ஷணத்தினாலே வரக்கூடிய பிரகாசம்
அப்படின்னு இருக்கான். அது பாவியர்க்கு ஒன்றான்கிறார், நான் மகாபாவி, ஏன்னா இதை கூட அனுபவிக்க முடியாமல் இருக்கேன். பெருமாளையும் அனுபவிக்க முடியாது, பெருமாளையார் அனுபவிக்க முடியல, அவதான பாவி, அப்படி பார்த்தா அழுவா தனியே பாவின்னு சொல்லிக்கிறார். ஆனா காரணம் வேற, அனுபவத்தை தெரியாம அனுபவிக்காதுன்னு சொல்லுவேன், சொன்னா அனுபவத்தை தெரியும் அனுபவிக்க முடியாத அளவு நான் இருக்கேனேன்னு பாவின்னு சொன்னது ஒரு விதமான வார்த்தை. இது வேற பாவின்னு அர்த்தம் கிடையாது, அந்த அளவு ஒன்றும் அனுபவிக்க முடியலையே. பாபத்தை பண்ணின எனக்கு ஒரு நன்மையை சிதிலனாகாதே நின்று நினைக்கும்படியான ஒரு நல்ல உபாயத்தை அருளி செய்ய வேண்டும். நான் சிதிலமாக ஈடுபடணும், ஆனால் அதன் மூலமாக உம்மிடம் ஈடுபட முடியாமல் உருகி போய் நிற்கிறேன். அந்த நிலை இல்லாமல் உண்மை நிரந்தரமாக நாம் அனுகிரகிக்கும்படியாக நீர் எனக்கு உபாயத்தை அருளி செய்ய வேணும், அனுகிரகிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இது ஆச்சரியமான ஒரு பாசுரம். இது இதனுடைய சாரத்தை சொல்லும் போது சுவாமி தேசிகன் அப்படிங்கிற பலவிதமான ஸ்தானங்கள், அதாவது இது ஸ்தானம்னா இருப்புன்னு அர்த்தம், பலவிதமான நின்றவாறு இருக்கிற இருப்பு, கிடந்தவாறு இருக்கிற இருப்பு, வீட்டில் இருந்த இருப்பு, இதெல்லாம் பெருமாளுடைய ஸ்திதி, ஸ்தானம்னா ஸ்திதி. இந்த மாதிரி ஸ்திதி பேதைகி, பலவிதமான ஸ்திதிகள்னாலே எம்பெருமானானவன் பலவிதமாக சேவை சாதித்து இன்றும் நமக்கு அஷ்டாவதாரத்திலே முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கே வந்துடுறேன். இந்த அஷ்டாவதார ரீதியாக வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. ஆனால் இந்த வாரம் இருந்த வாரம் கிடந்த வாரம் நினைக்கிறேன் பலவிதமாக பெருமான் வந்து சேவை சாதித்து கொண்டிருக்கான். பல ஊரில் பல திவ்ய தேசங்களில் நாமளும் இதை சிகிச்சின் இருக்கோம். ரொம்ப அழகாக திருவனந்தபுரத்தில் பெருமான் வந்து மூணு பெருமாள் விசேஷமாக இருக்காருங்க. எல்லா உற்சவமும் மூணு பெருமாளுக்கு உண்டு. அங்கே எந்த உற்சவம் ஆனாலும் திருமஞ்சனத்திலேருந்து ஆரம்பித்து பிரம்மோற்சவம் தீர்த்தவாரி புறப்பாடு வர எல்லா மூணு பெருமாளுக்கு உண்டு. அதில் பத்மநாப பெருமாள் வந்து கிடந்த திருக்கோலத்தில் இருக்கார். நிசிம்ம பெருமாள் யோகன் நிசிம்மனாக வீட்டில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். கிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். அதனால் அந்த ஊரில் இருக்கவாடா நின்ற வாரம் இருந்த வாரம் கிடந்த வாரங்கிறது எங்கள் ஊரில் தான் அப்படின்னு ஆச்சரியமாக அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரியாக பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் வீட்டில் இருப்பதை நாம் இந்த மாதிரி சிரித்து அனுபவிக்கிறார். இன்று என்று நினைகின்றேன். நமக்காக தானே பெருமாள் வந்து இந்த மாதிரி பலவிதமான திருக்கோலங்கள்லாம் இந்த எல்லாரையும் அசேஷதர சங்கிரகனாய சேர்த்தின்னு சொல்ற எல்லாரையும் வசூல் கொண்டு போறதுக்காக பெருமாள் படுத்துட்டு இருக்காராம். ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் வந்து தாசனா எனக்கு வந்து வந்துடுறோம், அது எவ்வளோ நான் எழுந்து போயிருக்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக பாயை விரித்து படித்து கொண்டார் என்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லியிருந்து அந்த ரீதியிலே நாம் அனுபவிக்கலாம். அதனால சிசிலயதி ஹரிஹி பிரியர்கள் இந்த பிரகாரங்கள்னாலே தன்னுடைய பக்தர்களுடைய கதையத்தை எம்பெருமான் வந்து சிதிலமாக்குகிறான், புரிந்து போகும்படியாக அவர்கள் நைந்து போகும்படியாக ஆக்குகிறான், உருக்குகிறான் என்பதாக இந்த பாசுரத்தை பார்த்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.